ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உன்வசம். இன்னைக்கு நம்ம ரேஷன் அரிசியில் கார அரிசி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பளவு ரேஷன் அரிசியை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசியில் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது போட்டு ஒரு செகண்ட்லே நல்லா ஃப்ரை ஆகிடும். இந்த மாதிரி ஃபில்டரில் அரிசியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த மெத்தடில் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் ஸ்டீல் ஜல்லடையில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. போட்டு ஒரு செகண்ட்லே நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு கலர் மாறாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம டைரெக்டாக வானலில் போட்டு வறுக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒன்று வறுப்படும், ஒன்று வறுப்படாமல் இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் ஃப்ரை பண்ணும்போது எல்லாமே ஈவனாக நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆகிடும். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்தவித சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு, அதாவது ரேஷன் அரிசி மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இதை ஃப்ரை பண்ணி ஆறினதுக்கப்புறம் ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு மாதம் இல்லை 2 மாதம் வரைக்கும் கிறிஸ்பாகவே இருக்கும். நமக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இதை செய்யறதுக்கும் அதிக நேரம் எடுக்காது, ரொம்ப ஈஸியாக குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்தது பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது கூட 3 பல் பூண்டை தோலோட தட்டி சேர்த்துக்கோங்க. இதோட 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ண ரைஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட சுவையான கார அரிசி வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கையிலையும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒட்டாமல் இருக்குது. இதே அளவோடு நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சமையல் உன்வசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.